ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் தேங்காய் பர்ஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தேங்காய் பர்ஃபி ரெசிபி முன்னாடியே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இன்றைக்கி சுகர் யூஸ் பண்ணி பெட்டிக்கடை டீ கடையிலலாம் பாட்டிலில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி தேங்காய் பர்ஃபி செய்ய போகிறோம். இதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வீட்டில் நல்லா சாஃப்டாக செய்வோம், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இது கொஞ்சம் லாங் ஸ்டே வர்றதுக்காக கொஞ்சம் முத்தினதாக இருக்கும். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டுடும், இது கொஞ்சம் லாங் ஸ்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்வாங்க கடைகளில். ஸோ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் துருவல், சுகர், பால், நெய், ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையுமே நம்ம ஒரே சமயத்தில் ஆட் பண்ணிட போகிறோம். தேங்காய், பால், சுகர் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கப் சுகர், அதே அளவு தேங்காய். பட் எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்லா டைட்டாக எடுத்துக்கணும் தேங்காயை, அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு பால் ஒரு கால் கப் சேர்த்துக்கிறோம். பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் கோவா மாதிரி டேஸ்ட் வந்துடும். கம்மியாக சேர்த்தா கூட பெட்டர். ஒரு இதை விட வந்துட்டு ஆஃப் சேர்த்துக்கிறேனா அப்படின்னா கூட ஓகே, பட் பால் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கோவா மாதிரி டேஸ்ட் வந்துடும். இது ஒரு பைண்டிங்க்காக தான் இந்த பால் சேர்க்குறோம். இது கூட சேர்க்காமல் செய்யக்கூட செய்யலாம், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது வீட்டில் செய்கிற தேங்காய் பர்ஃபி, அதுதான் பாலே சுத்தமாக சேர்க்க மாட்டோம், அதுதான் நம்ம வீட்டிலலாம் செய்கிறது. அது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஈஸி தேங்காய் பர்ஃபி. ஆக்சுவலாக பார்த்தா நிறைய பேர் தேங்காய் பர்ஃபி ரொம்ப கஷ்டம், பதம் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. பட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பதத்துக்கு வரணும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி தளதளன்னு வந்துடும், சுகர் மெல்ட் ஆகிடும். இந்த சமயத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஏலக்காய் அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட், இதை ரெண்டையுமே அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி வாட்டரை நல்லா சொல்ல சொல்லின்னு இருக்கிறது நல்லா ட்ரை ஆகிடணும். சுத்தமாக அந்த தண்ணி பதமே இல்லாமல் ட்ரை ஆன பிறகு தான் நம்ம அதை வந்து எடுக்கணும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம், கொஞ்சம் இடையில இடையில வந்துட்டு நல்லா அடுப்பை ஹையில் வச்சுட்டு கிண்டிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து எப்படியோ காந்தாமல் கிளறிடணும், அவ்வளோதான். ஹையில் கூட வச்சுக்கலாம். மீன் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரே ஒரு ட்ராப் ஆயில் கீ போட்டுட்டு நல்லா இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தான் நம்ம தேங்காய் பர்ஃபி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கொட்டி கேக் கொஞ்சம் ஹையில் வச்சு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அப்படின்றதுனால ஹையில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன்னா திரும்பவும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சிம்மில் வச்சா கொஞ்சம் நேரம் பெட்டராக இருக்கும்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹையில் அது மாதிரி மாற்றி மாற்றி சிம்மு, அப்புறம் ஹை, அப்புறம் மீடியம், அந்த மாதிரி வச்சு நம்ம காந்திடாமல் கிளறணும், அவ்வளோதான். இது ரொம்ப வந்துட்டு ரிஸ்க்லாம் கிடையாது. வாவ், அந்த தேங்காயும் ஏலக்காய் ஸ்மெல்லும் இந்த ஸ்வீட்டும் சேர்ந்து சும்மா கம கம கமன்னு வாசனை. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆகுது இப்போ நம்ம அடுப்பில் வச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சுக்கணும், ஹை பண்ணக்கூடாது. பாருங்கள், ஓரத்தில் கொஞ்சம் அப்படியே வாட்டர் இருக்கு இல்லையா, இதுவும் ட்ரை ஆகணும். வாட்டர் இல்லை,
பாகு இந்த மாதிரி இதுவும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இவ்வளோ சதசதன் இருக்கக்கூடாது, ட்ரை ஆன பிறகு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி கலையிட்டே இருக்கலாம். அப்படி கிண்டும் போது கொஞ்சம் உதிரா வர மாதிரி இருக்கும், முத விட கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கரெக்டான பதம் வந்தோன்னே உடனே பிளேட்டில் நெய் தடி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், இல்லைன்னா பாகு கொஞ்சம் முறுகிடும். இந்த மாதிரி ஓரளவு ஷேப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா டைட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை அடியால் நம்ம டைட் பண்ணோன்னா நல்லா ஓரளவுக்கு நான் ஷேப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம லைன் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறினோடனே ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம கேக் பீசஸ் எடுத்துடலாம். நீங்கள் செய்யும்போது ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் மோல்டரில் செஞ்சிங்கன்னா ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓரளவு ஆறியிருக்கு. இப்போ நம்ம லைன் போட்டாச்சு, நல்லா ஆறட்டும். வெயிட் பண்ணிவிட்டு அந்த கேக்ஸ் எடுத்துடலாம். நம்ம இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாலே சூப்பராக கேக் கேக்காக வந்துடும். சூப்பாபா, கோகனட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்கள்.